என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா. ஆமாங்க, அவரை பத்தி தான் ஒரு நியூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கத்தோட மீட்டிங்ல ஆர்கே செல்வமணி பாரதி ராஜா சாரை ஒருமனதா தலைவரா தேர்ந்தெடுப்போம்னு அறிவிப்பை சொல்லும் போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால அவரை போட்டி இல்லாமலே தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அறிவிச்ச கொஞ்ச நேரத்துல சலசலப்பு வந்திருக்கு, அத அப்படியே சமாளிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னு ஒரு டிவி சேனலுக்கு வெளிப்படையா பேட்டி கொடுத்துட்டாரு. அப்படியே ஒரு ஒருத்தரா சவுண்டா பேச ஆரம்பிச்ச உடனே பாரதி ராஜா சார், இது என்னடா புது சிக்கலா இருக்குன்னு தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு முன்னாடி இத நம்மளே வீடியோவா போட்டிருக்கோம். இப்ப என்ன மேட்டர்னா, சங்கத்துல இருக்கிற நிறைய இணை துணை இயக்குநர்கள் நிறைய பேர் பாரதி ராஜாவோட வீடு, ஆபீஸ், அப்புறம் அவர் போற முக்கியமான இடத்துக்கெல்லாம் போய் சந்திச்சு, ஐயா நீங்க தான் தலைவரா வரணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா பாரதி ராஜா சார், ஆளை விடுங்கடா சாமி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்ன விட்டுடுங்கன்னு எல்லாருக்கும் ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காராம். சரி, பாப்போம் இது எப்படி போகுதுன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.